morning student. If I have a computer subject, third standard, communication at glance. Communication at glance ங்கற லெசன பார்க்க போறோம். கம்யூனிகேஷன் தான் நம்ம தொடர்பு. கம்யூனிகேஷன் at glance. தொடர்பு ஒரு பார்வை. லெசன் ஆர் டாபிக் புரிஞ்சுச்சா? இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோம், அவங்க ஒருத்தவங்க நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோம். இப்ப கம்யூனிகேஷன் என்ன? ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். இப்ப நம்ம ஒருத்தவங்க கிட்ட க்வெஸ்சன் கேட்கிறோம் அப்படிங்கிறது என்ன? ரெக்வஸ்ட் அவங்க கிட்ட கேட்கறது, அவங்க நம்மளுக்கு ஆன்சர் சொல்றது தான் ரெஸ்பான்ஸ் சொல்லி சொல்றோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, கம்யூனிகேஷனோட ப்ராசஸ். கம்யூனிகேஷனோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபைவ் பேசிக் டைப்ஸ். எத்தனை டைப்ஸ் இருக்கு? ஃபைவ் பேசிக் டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா சென்டர். செகண்ட் ஒன் வந்து என்னன்னா ரிசீவர். செகண்ட் ஒன் என்னதுன்னா ரிசீவர். தேர்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மீடியம். தேர்ட் ஒன் என்னது? மீடியம். ஃபோர்த் ஒன் ஃபார்ம். ஃபிஃப்த் ஒன் ஃபீட்பேக். மொத்தம் கம்யூனிகேஷன் என் பேசிக். கம்யூனிகேஷன் ஒரு பார்வை பற்றி பார்க்க போறோம். அது கம்யூனிகேஷன் மொத்தம் எத்தனை ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மொத்தம் அஞ்சு ப்ராசஸ் தான் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னதுன்னா சென்டர், செவன்த் ஒன் ரிசீவர், தேர்ட் ஒன் மீடியம், ஃபோர்த் ஒன் ஃபார்ம், ஃபிஃப்த் ஒன் ஃபீட்பேக். இப்ப சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன், இன்ஃபர்மேஷன், கன்வே இன்ஃபர்மேஷன், கன்வே சம் இன்ஃபர்மேஷன். இப்ப சென்டர்ல கன்வே சம் இன்ஃபர்மேஷன், ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ரிசீவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் இஸ் சென்ட். அந்த இன்ஃபர்மேஷன் என்னது? சென்ட் பண்றோம்ல. இன்ஃபர்மேஷன் இஸ் சென்ட். தேர்ட் ஒன் மீடியம். மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சேனல்ஸ் த்ரோ வித் இன்ஃபர்மேஷன் இஸ் சென்ட். சேனல் which இதெல்லாம் information is sent. okay, next வந்து form அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, audio video pictures அந்த மாதிரி வருது. okay, next feedback னா, feedback அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா என்னன்னா ரெஸ்பான்ஸ் ஆர் ரீப்ளை. இப்ப கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு? ஃபைவ் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சென்டர், ரிசீவர், மீடியம், ஃபார்ம், ஃபீட்பேக். ஓகே, இப்ப நம்ம ஒரு மெசேஜ் பண்றோம், நார்மல் மெசேஜ். யாருக்கு? நம்பர் நூறு பர்சன்ட். அப்படி இருக்கும்போது கன்வே சம் இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? மெசேஜ் பண்றோம். அதுக்கு ரிசீவர் என்ன பண்ணுவாங்க? இன்ஃபர்மேஷன் சென்ட் ஆயிடுச்சா இல்லைன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. மீடியம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா, இப்ப டிவி மூலியமா நம்ம பார்க்கறோம் இல்ல, அதான் சேனல் வித் இன்ஃபர்மேஷன் இஸ் சென்ட். இப்ப சேனல் மூலியமா நம்ம ஏதாவது நியூஸ் கேட்கறோம் இல்ல, அந்த மாதிரி இருக்கிறத சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரேடியோ, லேப்டாப்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது.
radio, letter, television, mail.
ரிசீவர் ங்கிறது ஸ்டூடண்ட். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ங்கிறது என்ன பண்றாங்க, சேனலுக்கு சேனல்ல அவங்க பத்தி பேசுறாங்க. அது யார், அது மெசேஜ் கேட்கறவங்க யாரு, ரிசீவர். திருப்பி இவங்க யாரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க, எங்க போவோம், சென்டருக்கு தான், அந்த மெயின் சோர்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் போகும். இதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம ஓரல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ரைட்டிங் கம்யூனிகேஷன், ரைட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா, டெலிகிராம் மூலமா தானே நம்ம லெட்டர் மூலமா, ஐ மீன் எப்படி சொல்றது, போஸ்ட் மூலமா எப்படி இருக்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்தி நல்லா நல்லா விசாரிக்கிறத எப்படி பண்ணுவோம், லெட்டர் மூலமா பண்ணுவோம். இப்ப எப்படி இருக்குன்னா, கம்யூனிகேஷன் கான்வர்சேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூலமா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நான்வெர்பல் கம்யூனிகேஷன், நான்வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு பாத்தோம்னா, ஹேண்ட் ரைஸ் பண்றது, ஹேண்ட் டவுன் பண்றது. ஓகே, இதான் என்னன்னு சொல்றோம், பாருங்க இந்த தம்பிக்கு இப்படி வச்சிருக்கான், இப்படி வச்சிருக்கிறதுக்கு பேர் என்ன, சாரின்னு சொல்லி சொல்றாங்களா. நெக்ஸ்ட் டே இந்த தம்பி என்ன சொல்றாங்க, யூ ஆர் வெல்கம். இப்படி காமிக்கிறதுக்கு பேர் என்ன, யூ ஆர் வெல்கம். அடுத்தது வந்து என்னன்னா, அந்த தம்பி என்ன கேக்குறாங்க, பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைகை மூலமா கேக்குறாங்க. நெக்ஸ்ட் டே குட் பை சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹலோ சொல்றாங்க. அடுத்து எஸ், எஸ்னா எப்படி, நோனா எப்படி. நெக்ஸ்ட் தேங்க்ஸ். ஓகே, இந்த மாதிரிதான் என்னது, சைன் கம்யூனிகேஷன், சைன் லாங்குவேஜ் நடக்கும் சைகை மூலமா. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஃபேஸ் இஸ் த இன்டர்ஸ் ஆஃப் த மைண்ட், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சைகை பண்றது எப்படி தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் இது நாம என்னன்னா, அஃபர், இங்க பாருங்க, அஃபர், ஆங்கிரி, லவ், சேட், சாரி, ஸ்டாப், மோர், பிளீஸ், இந்த மாதிரி கேட்கறதெல்லாம் என்னன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சைன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிராஃபிக் சிக்னல், நெக்ஸ்ட் டிராஃபிக் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, போக்குவரத்து சமிக்ஞைகள், என்னது, போக்குவரத்து இருக்கும் டிராபிக் சிக்னல், டிராபிக் சிக்னல் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட், லெஃப்ட் சைடு போற மாதிரி இந்த சிக்னல் காட்டுவாங்க. அடுத்து ரைட் சைடு போற மாதிரி காட்டுவாங்க. அடுத்து சைக்கிள் கிராஸ் பண்ற மாதிரி காமிக்காங்க. அடுத்து வெஹிக்கிள் நடந்து போற மாதிரி இருக்கிறத காட்டுவாங்க. கிராஸ் ரோட், அந்த ரோட்ல இந்த மல்டிபிள் சிம்பல் போட்டோம்னா அந்த ரோட்ல கிராஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. அடுத்து நோ பார்க்கிங், நோ பார்க்கிங்னா எப்படி போட்டிருப்பாங்க, இப்படி ரவுண்ட் போட்டு கிளாஸ் மாதிரி, இதுக்கு பேர் என்ன, நோ பார்க்கிங், இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே, இப்ப நம்ம கம்யூனிகேஷன் ஏன் கிளாக்ஸ், இந்த லெசன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கம்யூனிகேஷன்ங்கிறது எத்தனை டைப்ஸ் இருக்கு, ஃபைவ் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சென்டர், ரிசீவர், அடுத்து மீடியம், ஃபார்ம், ஃபீட்பேக், இத வச்சு மட்டும்தான் இருக்கு. சென்டர்ங்கிறது என்னது, நம்ம மெசேஜ் சென்ட் பண்றது. அடுத்தது ரிசீவர்னா அங்க அவங்க அதை பார்த்துட்டு ரீப்ளே பண்றது. நெக்ஸ்ட் மீடியம்னா சேனல் மூலமா வரக்கூடியது. ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆடியோ, வீடியோ, பிக்சர், இது மூலமா வரக்கூடியது. நெக்ஸ்ட் ஃபீட்பேக், ஃபீட்பேக்ங்கிறது என்ன, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, அவங்களுடைய ரீப்ளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்,
இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வெர்பல் நான் வெர்பல். வெர்பல்னா என்ன? வாய் மூலமா வந்து இப்ப சொல்றோம் பாத்தீங்களா, பேசுறோம் பாத்தீங்களா, இது மூலமா நான் நான் வெர்பல் அப்படின்னு சொல்றேன். பாத்தீங்கன்னா வாய் மொழி அல்ல, இது சைகை காட்டும் இல்ல, இதெல்லாம் சைகை காட்டும் இல்ல, இதெல்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெர்பல் என்ன பண்ணணும்னா ஓரல் ரைட், ஓரல்னா ஸ்பீச் சொல்றது, ரைட்னா டெக்ஸ்ட் பண்றது. அடுத்து நான் வெர்பல்னா சைன் லாங்குவேஜ். சைன் லாங்குவேஜ் என்ன பண்ணுவோம், சைகை மூலியமா காட்டுவோம் இல்ல. இப்ப தூரத்துல தூரத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுமா, பாய் அப்படின்னு சொல்லலாம் அப்பவுமே அதுதான் நம்ம என்ன சொல்றோம், சைன் லாங்குவேஜ் சொல்றோம். நெக்ஸ்ட் டிராபிக் சிக்னல், சிக்னல் பத்தி நம்ம சொல்றாங்க. இது எப்படி இருக்கும், இந்த சிக்னல் போட்டா லெஃப்ட் சைட் போகணும், இது ரைட் சைட் போகணும். அடுத்து மேன் நடந்து போற மாதிரி இருந்ததுன்னா மேன் பிக்சர் போட்டுருவாங்க. இது என்னது, இந்த பிக்சருக்கு என்ன அர்த்தம், இந்த பிக்சருக்கு என்ன, நோ பார்க்கிங். அடுத்து இப்படி க்ளோஸ் போட்டோம்னா கிராஸ் க்ளோஸ் ரோட், அந்த ரோடு எப்படி க்ளோஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், communication, how many types of communication? There is the answer. Yeah, two types of communication. First one, yeah, good verbal. Second one, yeah, good non-verbal. Okay, communication or process, what are the types? Coming, sir, answer. Yeah, five types. Okay, enna? Ah, good, sender. Next one, receiver, yeah, very good. Third one, மீடியம், யர்கர், ஃபோர்த் ஒன் ஃபார்ம், ஃபிஃப்த் ஒன் ஃபீட்பேக். ஓகே, இப்போ வந்து இந்த கம்யூனிகேஷனோட டைப்ஸுங்கிறது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஓகே, நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன், இந்த டூ டைப்ஸ் சொல்லணும்ல, வெர்பல் ஆர் நான் வெர்பல்ங்கிறது டூ டைப்ஸ். இப்போ நான் வெர்பல் ஃபார்மிலி டைப்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா சிக்னல் லாங்குவேஜ் ஒன்லி. ஓகே, நெக்ஸ்ட் வெர்பல் வந்து எத்தனை டைப்ஸ் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா ஓரல் ரைட்டிங். ஓரல் ரைட், ஓரல் என்ன பண்ணுவோம், ஸ்பீச் ரைட் பண்றதுல டெக்ஸ்ட் பண்ணுவோம். அடுத்து டிராபிக் சிக்னல்ஸ், அந்த டயக்ராம் வரைங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.